ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வந்து பேப்பர் ட்ரீ கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பி மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கம்பி எதுக்கு அப்படின்னா, இதில் தான் வந்து பேப்பர் வந்து நம்ம சுத்த போகிறோம். அப்போ தான் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் ட்ரீ வந்து. ஸோ இதில் வந்து நல்லா சுற்றி ரோல் பேப்பர் எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் நல்லா பண்ணிட்டுக்கு டேப் போட்டு ஒட்டிடுங்க. அப்போனா வந்து இது வந்து அவுறாமல் இருக்கும், லூஸும் விடு இருக்காமல் இருக்கணும் நியூஸ் பேப்பரில். அப்படின்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா சுற்றிட்டு டேப் போட்டு ஒட்டிடுங்க. டேப் போட்டு ஒட்டினக்கப்புறம் அதோடய எஜ்ஜு வந்து கூர்மையாக இருக்கணும் அப்படின்றக்காக அங்கே மட்டும் ஒரு பீஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் எடுத்து நான் ஒட்டிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பிரான்ச்சஸ் காண்டி வந்து நான் குட்டி குட்டி நியூஸ் பேப்பருக்குனே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் எடுத்து பிரான்ச் மாதிரி ஒட்ட போகிறேன். அதே மாதிரி தனித்தனியாக ரெண்டு பிரான்ச் வந்து வர மாதிரி நான் ஒட்டுறேன். அப்போ தான் ட்ரீ மாதிரி தெரியும். அதே மாதிரி இங்கேயும் ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஒட்டிடுங்க, நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. ஒட்டி முடித்ததுக்கப்புறம் ஒயிட் பேப்பர் எடுத்து அதை வந்து பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீசஸை கட் பண்ணிட்டு அதை ஃபுல்லுமே வந்து கம்மு போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து ஒட்டிடுங்க. நீங்கள் வந்து க்ரீன் கலர் பேப்பரும் எடுத்து ஒட்டலாம், இல்லைனா ப்ரௌன் கலரும் எடுத்து ஒட்டலாம். ஸோ நான் வந்து ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நேராகவே வந்து ப்ரௌன் கலர் போட்டு ஒட்டினாலும் ஓகே தான். அதில் வந்து காம்பஸ் வச்சு ரவுண்டு போட்டு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்தாச்சு, இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி தான் இருக்கும் பெயிண்ட் பண்ணி முடித்தோடனே. அதுக்கப்புறம் குட்டி கார்ட்போர்ட் பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன், அது எதுக்குனா ஸ்விங்குக்கு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் க்ளூகன் வந்து யூஸ் பண்ணி அதை ஒட்டினாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்விங்குக்கு வந்து அந்த கார்ட்போர்ட் விட்டுருக்கோம்ல, உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்விங்கு. அதுக்கப்புறம் உள்ளன் த்ரெட்டை வச்சு நம்ம வந்து அதில் நாட் போட்டு எடுத்துக்க போகிறோம். நாட் போட்டு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவு வந்து ஸ்விங்கு வந்து ஹைட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நாட் போட்டு எடுத்து நம்ம மேலே உள்ளன் த்ரெட் வந்து விட்டுருங்க. கீழே வந்து முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நாலு பக்கமும் நல்லா முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. முடிச்சு போடுறது வந்து கீழே வந்து அவ்வளோமா இருக்கணும். அப்படின்னா நல்ல ஊஞ்சல் வந்து இருக்கும், கிரிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நாலு பக்கம் எடுத்துட்டோம்னா நம்மளோட ஊஞ்சல் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பெயிண்ட் பண்ணிடுங்க. க்ளூ கண்ணை போட்டு ஒட்டியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஊஞ்சலை வந்து கட்டிடலாம். ஸோ அந்த மாதிரி கட்டலாம், நீங்கள் இந்த மாதிரி கட்டலாம். அப்படி இல்லை, இது நல்லாவே இல்லை, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அடுத்து வந்து நீடில் எடுத்து அந்த உள்ளன் த்ரெட்டை வந்து உள்ளே விட்டு, ஸோ கீழேருந்து மேல் வழியாக குத்தி எடுத்துட்டு அங்கேயும் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கட்டவும் செய்யலாம், இந்த மாதிரி முடிச்சும் போடலாம். நான் வந்து முடிச்சு தான் போட்டிருக்கேன் என்னதில். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டுக்கோங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாமே கலர் பண்ணி முடிச்சுட்டு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லீவ்ஸ் பண்ண போகிறோம். லீவ்ஸ்க்கு வந்து நான் வந்து ஒயிட் டிஷ்யூ எடுத்து லீவ்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு நான் அதை வந்து ஒட்டிட்டேன். ஃபுல்லாக கம் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பேன் க்ரீன் கலரில். ஃபுல்லாக ஒட்டி ஒயிட் கலர் வெட்டி முடிச்சோன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிறோம். உள்ளன் த்ரெட் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் பேஸில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து கீழே போட்டு அப்படியே கிராஸ் மாதிரி வந்து அதை போட்டுக்கிறேன். போட்டோம்னா ஒரு க்ரீனி லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காண்டி வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கலர் பேப்பரே வெட்டி போட்டாலும் ஓகே தான். ஸோ இதுதான் இருக்கும் நம்மளோட ஃபினிஷிங் லுக். ஊஞ்சலெல்லாம் வந்து அந்த மாதிரி லீவ்ஸ் விட்டு உள்ளன் த்ரெட் விட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.